அது வரும்போது கொஞ்சம் ஃபோர்ஸா தான் இருக்கு. கிரால்குள்ள வச்சு அப்படியே கொஞ்சம் பழக்கத்துக்கு அதை கொண்டு வரணும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்களா? ஏய் ரோகிணி, இதா வரீங்க உடனே. உட்கார சொன்னா உட்காரு. அங்கேருந்து அடால்ட் பண்ணி இங்கே எடுத்து வருவாங்க. எடுத்துட்டு வருவாங்க. அதை நம்ம குழந்தை போல நாங்கள் காப்பாற்றி அது பெருசாக்கி அந்த ஏஜ் எண்ணும் போது அந்த இறக்கி. நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா வனவிலங்கு பூங்காவில் தான் இருக்கிறோம், வண்டலூரில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானைகள் பராமரிப்பாளரான குட்டி அவர்கள் தான் இருக்காங்க. அண்ணா வணக்கண்ணே. எத்தனை வருஷமாக இந்த பராமரிப்பு இதில் பணியில் இருக்கீங்க? 22 வருஷமாக. 22 வருஷமாக இருக்கீங்க. 22 வருஷமாக யானைகள் தான் பராமரிச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு எத்தனை யானைகள் இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி 7 யானை. 7 யானை இருந்துச்சு. என்னென்ன அவர் பேர்லாம் ஞாபகம் இருக்கா? அபிநயா, செல்லம்மா, உரிகம், கிரி, சரவணன், அசோக், நரசிம்மன். நரசிம்மன். இப்போ ஒரு ஒரு யானையை வந்து மெயின்டைன் பண்ணுன்னா எத்தனை பேர் தேவைப்படுது? 7 யானைன்னு சொல்றீங்க. ஒரு யானைக்கு வந்து சின்ன குட்டியாக இருந்தால் ஒரு ஆள் பார்த்துக்கலாம். அதே ஒரு 7 வயசு ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக 2 பேர் தேவைப்படும். இப்போ 2 பேர் தான் இருக்காங்களா? முன்னாடி 7 பேர் இருந்தாங்க. முதல்ல வந்து ஒரு யானைக்கு 2 பேர் கணக்கு. அந்த யானைகள்லாம் பெருசாச்சு. முதுமலை கேம்ப்பு, டாப் ஸ்லிப் கேம்ப் காமிச்சு விட்டாச்சு. அடுத்தது இப்போ இந்த 2 குட்டி இருக்கு. குட்டி 2 குட்டிக்கு ஒரு குட்டிக்கு 2 பேர் இருக்கு. இவங்க பேர் என்ன? 2 பேர் பேர் பிரகதி, ரோகிணி. எவ்வளோ வயசாகுது இவங்களுக்கு? பிரகதிக்கு 6 வயசாகுது, ரோகிணிக்கு 8 வயசாகுது. 8 வயசாகுது. இவங்களாம் எங்கேருந்து கொண்டு வரப்பாங்க? இவங்களும் காட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. காட்டிலேருந்து தாயை இழந்து தனியாக துவைச்சிட்டு வர குட்டிங்களா, அங்கேருந்து அடால்ட் பண்ணி இங்கே எடுத்து விடுவாங்க. எடுத்துகிட்டு வருவாங்க. அதை நம்ம குழந்தை போல நாங்கள் காப்பாற்றி அது பெருசாக்கி அந்த ஏஜ் எண்ணும்போது அந்த ஏரியா காமிச்சிடுவோம். இப்போ காட்டிலேருந்து கொண்டு வர யானையை எப்படி நம்ம இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவீங்கன்னு? அது வரும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருக்கும். நம்ம ரூமுக்குள்ளே வச்சு இல்லை கிரால்குள்ளே வச்சு அப்படியே கொஞ்சம் பழக்கத்துக்கு அதை கொண்டு வந்தோம். தன்னோட தாயிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு யானை எத்தனை நாளில் மாறும்? அது ஒரு வாரத்திலே மாறிக்கும். ஒரு வாரம் சின்ன குட்டி ஒரு வாரத்தில், ஏன்னா நம்ம ஃபீடிங் நம்ம தானே பண்ணுறோம், நம்ம தான் தாய். அதுக்கு ஃபீடிங் நம்ம பண்ணுறதுனால அது ஃபீடிங் தான் கொடுக்கணும். அது ஃபீடிங் பண்ணுறதுனால ஒரே வாரத்தில் நம்மக்கிட்ட மாறிக்கும். இங்கேருந்து உள்ள யானையை வந்து வெளியில் அடுத்து வேற யார்ட்டையும் இது பண்ண மாட்டீங்க? கொடுக்கும். கொடுப்பீங்களா? ஆமாம். அடுத்தது அந்த கேம்ப்புக்கு எடுத்து போகும்போது நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம். எடுத்துமே அங்கே ஒப்படைச்சிட்டு அடுத்தது நாங்கள் இங்கே வந்தோம். ஒவ்வொரு யானையும் வளர்த்து கொண்டு போய் விடும்போது கஷ்டமாக இருக்காதா? அது இருக்கும் தான். அதுக்கு என்ன பண்ணுறது? எந்த யானை நீங்கள் வளர்த்ததில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவீங்க? அபிநயா. அபிநயா ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது வந்து ரொம்ப இருக்கும் நம்ம. இப்போ போகும்போது எப்படி இருந்துச்சு அபிநயா போகும்போது? கஷ்டமாக தான் இருந்தது. சரி, இப்போ இப்போ யானைக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் கொடுக்குறீங்க? ஏன்னா காட்டில் இருந்துச்சுன்னா அதோடய ஆயுள் காலம் மாறும். இப்போ காட்டு யானைக்கும் தனியாக இது மாதிரி வளர்க்குற, இப்போ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே யானை வளர்ப்பாங்க, அதுக்கும் ஆயில் மாறும். இப்போ சாப்பாடு முறை மாறும். என்னென்ன சாப்பாடுகள் கொடுக்கும்? ராகி, ரைஸு, கொள்ளு, தேங்காய், வாழைப்பழம், கரும்பு, வெல்லம், உப்பு, இதுதான் இதோட ஃபீடிங். இதை பராமரிக்கிறதுலாம் என்னென்ன மாதிரியான பராமரிப்பு இருக்கும்? இப்போ யானையை வந்து ஒருத்தர் பாகன் வளர்க்குறாருன்னா அவர் வந்து ஆற்று கூட்டு போய் குளிப்பாட்டுவார். இங்கே வந்து தொட்டி தொட்டி காலையில் தொட்டியை தான் குளிப்பாட்டிக்கும். 11 கிலோமீட்டர் வாக்கிங் போகுது. வாக்கிங் போயிட்டு வந்து ஃபீடு பண்ணிட்டு இங்கே பார்வையில் கொண்டு வந்து அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்கும். கட்ட மாட்டோம். இப்போ அப்படி அப்படியே ஃப்ரீயாக சுற்றி அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். நடந்து போயிட்டே இருக்கும். மறுபடியும் மாணவி சாயங்காலம் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் குழு போட்டணும். மறுபடியும் குழு போட்டு மறுபடியும் ஃபீடிங் பண்ணணும். ஃபீடிங் பண்ணுங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சின்ன வயசு இல்லை? ஆமாம். ஓகே. இப்போ இவங்களை வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது எப்படி? மெயின்டைன் நம்ம ஆஃபீஸில் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் பண்ணுவீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்களா? நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்போம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு யானைக்கு ட்ரெயின் பண்ணுவீங்க? யானைக்கு எங்கள் ஃபாரஸ்ட்டில் என்ன ட்ரெயின் பண்ணால் அந்த ட்ரைனிங் ஃபுல்லாக இது பண்ணி கொடுத்தோம். எது மாதிரி இருக்கும் அது? அதாவது நம்ம சொல்கிறது செய்யும். அதுக்கு என்ன, அதுக்கு அது எப்படி இருந்தால் நம்ம உட்காருனா உட்காரோ, ஏஞ்சிக்கினா ஏஞ்சிக்க, அதாவது அதுக்கு என்ன மொழி இருக்குதோ அந்த மொழியெல்லாம். அப்படியே இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், ஏதாச்சும் செய்யுதான்னு பார்ப்போம். ஏய் ரோகிணி, இதா வரீங்க உடனே. உட்கார சொன்னா உட்காரும் எல்லாம் சரி. அண்ணே ஒருத்தா சூப். ஏய் குஞ்சுமா, இங்கே வாடிங்க. இதா ஓகே. என்னென்ன வேற என்ன சாப்பிடுவாங்க இவங்க? பிடிச்சின்னா பிடிச்ச மர இலைங்க சாப்பிடும். மூங்கில், ஆலமரம், அரச மரம், வாகமரம், தடுத்து மர இலைங்க, புல் சாப்பிடும். வேற என்னென்ன விஷயங்கள் அதுக்கு சொல்லி கொடுக்கலாம்?
எந்த வேலை சொன்னாலும் செய்யும், எந்த வேலை நம்ம கொடுத்தாலும் அதை செய்யும். ஓகே, இப்போ யானைக்கு மதம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே, இங்கே வளர்க்குற யானைகளுக்கு எப்படி நீங்கள் அது அந்த நேரங்களை நீங்கள் இங்கே இன்னுமா அதுமாரி மதம் பிடிச்சது இல்லை. ம் ம், அந்த சமயங்கள்லாம் என்ன மதம் பிடிக்குதுன்னா, அது வந்து அந்த மேட்டிங் டைமில் தான் மதம் பிடிக்கும். ம், மற்ற நேரத்துலலாம் பிடிச்சா. ஓகே ஓகே ஓகே, இப்போ ரெண்டு இப்போதைக்கு இந்த ரெண்டு யானைகள் ஃபீமேல் தான். ஓகே ஓகே, இப்போ மேல்லையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். மேல் அதான் அதுக்கெல்லாம் எப்படி, சரவணன், உரியம், கிரி, அசோக்கு, இல்லை அவ்வளோ பேரும் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? அப்போ வந்து ஒரு குட்டினா ரெண்டு பேர், அப்போ ஆள் நிறைய இருந்தாங்க. ஒரு குட்டி வந்தனா அதுக்கு அந்த ரெண்டு பேர் கண்டிப்பாக கன்ஃபார்மாக இருந்தாங்க. அந்த அப்பாவும் நான் ஒரு யானை பழக்கன்னா அவங்க ஒரு யானை ட்ரெயின் பண்ணி போகும்போது அவங்க அந்த ஊரில் அப்படியே போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ஓகே, நான் இங்கே தான் இங்கேயே அப்படியே இருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை யானைகள் அது மாதிரி ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க? ஒம்பது யானை பண்ணி. ஒம்பது யானை அதில் உங்களுக்கு பிடிச்சதுனா அபிநயா? அபிநயா தான். எதனால் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது? ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறது எதுவும் கிடையாது, சொன்ன போதும். அங்கே இருந்தால் கூட நம்ம இங்கேருந்து குரல் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.